ஜெயிலர் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன படத்தில் இருக்க போகுது மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் ஈர்க்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் அது மாதிரி சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு தருணத்துலையும். ஏன்னா அவ்வப்பொழுது சூப்பர் ஸ்டாருடைய லுக்கும் சரி, அது மாதிரி ஜெயிலர் படம் பற்றி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்க, அது மாதிரி இந்த படத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சமயத்துலையும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் ஜெயிலருடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் பற்றின அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் இப்போ ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது இந்த வீக்கெண்டில் நிச்சயமாக இது பற்றின ஒரு அஃபீஷியல் அப்டேட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ப தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. அது வந்ததுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் மூடுக்கு ரசிகர்கள் பேருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்தை திரையரங்கத்தில் போய் பார்த்து ரசித்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாத திரைப்படத்துக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஒரு லாங் கேப் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கழித்து ஆகஸ்ட் 10 ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுக்க திரைக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்போ எல்லார் மத்தியிலையுமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரப்போகிற அதாவது படம் வெளிவருவதற்கு முன்னாடி வரப்போகிற டீசர், ட்ரெய்லர், பாடல்கள், இசை வெளியீட்டு விழா இது எல்லாம் எப்படி நடக்க போகுது பிரம்மாண்டமாக அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜெயிலருடைய ஆடியோ லான்ச்சுன்னா பயங்கர பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் வந்து திட்டமிட்டிருக்காங்க. அது மாதிரி டீசர், ட்ரெய்லர் இது எல்லாத்துலேயுமே ரசிகர்களுக்கு அது மாதிரி சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்களை வந்து அதுலேயே வைக்கணும். இந்த படம் வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ப்ரோமோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்தடுத்து வெளிவரப்போகுது. ரசிகர்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலரில் பணியாற்றிருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய பேட்டிகளில் அவர்கள் வந்து பேசுகிறத பார்க்கும்போதே அவர்களுடைய கான்ஃபரன்ஸை பார்க்கும்போதே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஜெயிலர் வந்து ஒரு பக்கா சம்பவமாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வந்து இருக்க போகிறது கிடையாது. அது மாதிரி படத்தில் நிறைய நடிகர்கள் அதாவது ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் குரூ வந்து ஜெயிலரில் வந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமான முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் நெல்சன் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல்களில் முக்கியமான ஒன்று. அதனால் நிச்சயமாக யாரையும் ஜெயிலர் வந்து டிசப்பாயின் பண்ண போவது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்திகரமான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் ஜெயிலர் திரைப்படம் வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக ஜெயிலர் வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடையே தொடரக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஜெயிலருடைய வெற்றி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் ஜெயிலர் படக்குழுவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது மாதிரி இதில் பணியாற்றிருக்கக்கூடியவங்களுடைய பேட்டிகளை பார்க்கும்போது நமக்கும் எழக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்லியாகணும். நிச்சயமாக ஜெயிலர் பண்ண போகிற தரமான சம்பவத்தை நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எது மாதிரி ஒரு அதிர்வலைகளை வந்து ஜெயிலர் வந்து ஏற்படுத்த போது சினிமா இந்த துறையில் அப்படிங்கிறத நம்ம புதிர்ந்து பார்ப்போம். அது மாதிரி மோகன்லால் அவர்கள் இருக்காங்க, சிவராஜ்குமார் அவர்கள் இருக்காங்க, இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய பல சீனியர் பிரபலங்களும் இதில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இசை வெளியீட்டு விழாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காதுங்கிறது தான் உண்மை. அது மாதிரி திரையரங்கத்தில் பார்க்கும்போதும் ஸ்க்ரீன்லேயும் அந்த பிரம்மாண்டம் எந்த இடத்துலையும் நமக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அந்த அளவுக்கு பல பிரம்மாண்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்டாக தான் அந்த ஜெயிலர் வந்து இருக்க போதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிலருடைய அந்த டீசர், ட்ரெய்லர், பாடல்கள் அதுமாரி ஹோல் ஃபிலிம் எல்லாத்துக்காகவும் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து தொடர்ச்சி சந்திப்போம் நிறைய அப்டேட்ஸோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.